ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதம் ₹1000 ஸ்கீமில் 280,000 பேருக்கு புதிய விண்ணப்பம் செப்டம்பர் மாதம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல் வந்து வெளியே இருக்குது. அது எந்த தேதியில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, 280,000 பேரும் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் இதில் வந்து கூடுதல் பயனாளிகளாக வந்து இணைப்பாங்களா அப்படின்ற ஒரு சில தகவல் மூலயமா நமக்கு அரசு வட்டாரங்கள் மூலயமா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து குறிப்பாக வந்து சொல்லணும்னா, புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அப்டேட்களும், 280,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்து முடிவடைஞ்சிடும். அவங்களுக்கு புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கி தர போகிறாங்க. அது சம்மந்தமாக வெளியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், ஆர்டிக்கல் மூலயமா கிடைச்ச இன்ஃபர்மேஷனும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டீட்டெயிலை வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரைக்கும் வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு, சிஎம்எல் பிள்ளைங்களை மேல்முறையீடு செய்தவங்க கால் பண்ணி கேட்கும்போது என்ன பதில்கள் வந்து வந்து சொன்னாங்க, நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து எடுக்க முடியுமா, அதுக்கு என்ன வெப்சைட்டை வந்து செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய கூடுதலான இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, கூடுதலாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் தயவுசெய்து வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய தகவல்களை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் வீடியோ வந்து நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும், பணம் வந்து இது வரைக்கும் வந்து வாங்கின்னு வராதவங்களும், இது வரைக்கும் வந்து மேல்முறையீடு பண்ணிட்டு பணம் வராதவங்களும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய அப்டேட் எல்லா தகவலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலின் கீழே டீட்டெயிலாக வந்து வீடியோவும் அப்டேட்டாகவும் வந்து போட்டுன்னு வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், எப்போ வந்து டோக்கன் வந்து வழங்குவாங்க, எப்போ வந்து விண்ணப்ப படிவம் வந்து விநியோகம் வந்து தொடங்குவாங்க அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை பற்றி நம்ம நிறைய கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலயமா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்களை 1,185,000 பேரில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 200,000 பேருக்கு பணம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் ஜூலை மாதத்தில் 145,000 பேருக்கு பணம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தமாகவும் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ கூடுதலாக வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா 280,000 பேருக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தரப்போகிறாங்க. அது சம்மந்தமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து விளக்கியிருக்கேன். கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் தகவலும் வந்து கிடைக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு சூப்பரான பாயிண்ட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாத வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து முன்கூட்டியே வந்து எடுத்து வச்சுக்கணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் எந்தெந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணி வந்து வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கான தகவல் எல்லாமே கூடுதலாக வந்து கிடைக்கும். இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் சுமார் 1,15,00,000 பயனாளிகள் பயன்பெற்று வந்தனர். கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் செப்டம்பர் மாதத்துலேருந்து பயனாளிகள் வந்து பெற்று வராங்க. இது வரைக்கும் வந்து 11 தவணை வந்து பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 12 தவணை வந்து பெற போகிறாங்க. கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகப்போது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1,15,00,000 பயனாளிகள் வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போன ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா 15 தேதி 148,000 பயனாளிகள் வந்து கூடுதலாக வந்து மேல்முறையீடு செய்தவங்களாம் இணைக்கப்பட்டிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட பயனாளிகளின் எண்ணிக்கை சுமார் 1,17,00,000 வந்து உயர்ந்திருக்குது. இது போல் வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து இந்த திட்டத்தில் பயனாளிகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் புதுசாக வந்து ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ண போகிறவங்க, புதுசாக வந்து ரேஷன் கார்டு மூலயமா வந்து குடும்பமாக இணைஞ்சவங்க, திருமணமானவங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள், அதாவது வந்து முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகள் இவங்களுக்கும் வந்து புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் காரணமாக எலெக்ஷன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டை வந்து வழங்கும் பணி வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அது சம்மந்தமாக இப்போ ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நிலையில் கடந்த மாதம் இறுதிக்குள் தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி புதிய ரேஷன் அட்டைகள் விண்ணப்பித்த
2.80 லட்சம் பேருக்கு அட்டைகள் விநியோகிக்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 280,000 பேருக்கு அட்டை வந்து விநியோகி வச்சுன்னு வராங்க. யாராருக்கெல்லாம் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி உன்ன வந்து கிடைக்கலையோ, கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல தாலுகா ஆஃபீஸில் வந்து போய் கேளுங்க. அப்படின்லாம் உங்களுடைய நியாயவிலை கடையில் இருக்கிற ஊழியர்கிட்ட வந்து கேளுங்க, அவங்கக்கிட்ட வந்து கார்டு வந்துருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாலுகா ஆஃபீஸ்லேயே வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கான கார்டு வந்து பிரிண்ட் ஆகிருந்தால் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு இவ்வளோ நாளாக வந்து வழங்காத காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பணிகள் வந்து தொடக்கம் பணிகள் வந்து நடைபெற்றிருந்தது. முக்கியமாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து நேம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே முக்கியமான ஆவணங்களாக ரேஷன் கார்டு வந்து பார்த்துன்னு இருந்தாங்க. அந்த ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2,80,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் கார்டு வந்து வழங்க போகிறாங்க. இதில் அப்ளை பண்ணவங்க முக்கிய நோக்கத்துடன் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வேணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து தமிழக அரசு உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களாக வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து இது வரைக்கும் வந்து வழங்கப்படாத இருந்தது. இந்த மாதம் வந்து நிறைய பேருக்கு வந்து வாங்கினு வராங்க. புதிய ரேஷன் கார்டும் பிரிண்ட் ஆகிட்டு வந்து கொடுத்துன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வந்து பெற்றவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக வந்து இந்த நியூஸாக வந்து இருக்கும். ஏன்னா புதிய ரேஷன் கார்டு பொறுத்த அளவுக்கு அவங்க கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் அப்ளை பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலவங்க வந்து புதுசாக வந்து திருமணம் ஆனது அப்ளை பண்ணியிருக்கலாம். இந்த புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ரீசனாக இந்த மாதம் வந்து பெற்றவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பொருளாதார தகுதிகள் வருபவர்கள் என்றால் கண்டிப்பாக வந்து அவர்கள் இருந்தால் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் பயனாளிகளாக இணைத்து கொள்ளப்படுவார்கள் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். அதனால் என்னை வந்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்களும் நிறைய க்ரைட்டீரியா வந்து இருப்பீங்க. இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுறவங்களும் அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2,50,000 ஆண்டு வருமானம் இருக்கணும், 3,500 கீழே வந்து பார்த்திங்கன்னா இபி பில் மின்சார யூனிட் வந்து பயன்படுத்தணும், மேலும் கனரக வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வந்து வச்சிருக்கக்கூடாது, ஓஏபி பென்ஷன் கவர்மெண்ட் உதவித்தொகை எதுவும் வந்து பெற்றுன்னு இருக்கக்கூடாது. இது போல் க்ரைட்டீரியாவில் புதுசாக கார்டு அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து விரைவில் வந்து கொடுப்பாங்க. செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றமாக புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பு வந்து வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏற்கனவே அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருப்போம் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா. ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. மேலும் வந்து நிறைய அப்டேட் சம்பந்தமா வந்து வீடியோ வந்து போட்டு வரோம். இப்போ ரீசனா வந்து பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக பெண்களுக்கு மாதம் ₹1,000 அறிவித்து பெரும் கவனத்தை ஏற்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா எலெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,000 ரூபாய் உதவித்தொகை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரச்சாரம் அதை நோக்கியே வந்து பெருசாக வந்து உருவாகி இருந்தது, திரும்பி இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்பினரிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதிகளாக 1,500 ரூபாய் மாதந்தோறும் வந்து தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து கூறியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் முக்கிய பங்குகள் வந்து கண்டிப்பாக வந்து வகிக்கும். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசே 1,000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபா உயர்த்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியான அஇஅதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1,500 ரூபாய் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய பயனாளிகள் வந்து இணைப்பதற்கான இந்த அரசு வந்து முடிவெடுக்க போது செப்டம்பர் மாதம் புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து 1,500 ரூபா வந்து உதவித்தொகை வந்து உயர்த்ததுக்கான வாய்ப்பு 2026 கண்டிப்பாக வந்து சட்டமன்ற எலெக்ஷன் முன்னிட்டு வாக்குறுதிகளாக வந்து கொடுத்து 2026 மேலே கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் உங்களுக்கு 1,500 ரூபா வந்து உயர்த்ததுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி முன்கூட்டியே வந்து வச்சுக்கோங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி தான் மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் மாதம் அதிகரிக்கும் பயனாளிகள் விரைவில் பெரிய மாற்றம் டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் பெண்களுக்கு 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த ஹெட்லைன்ஸ் மூலயமா வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமாக டீட்டெயிலான ஆர்டிக்கல் வந்து நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்லேயும் வந்து கொடுக்குறேன், அப்படின்லாம் எண்டு கார்டில் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படின்லாம் வந்து ஒரு 2-3 வீடியோ கிழ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பயனாளிகள் பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலில் ஒரு டீட்டெயிலான வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை நீங்களே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய
அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஷேர் பண்ணுறோம். நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் எண்டிங்கில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாத கண்டினியூ வந்து வாட்ச் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ லென்த்தாக இருந்தாலும் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து யோசிப்பீங்க, நீங்கள் வந்து வீடியோ லென்த்தாக வந்து போடுறீங்க, டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதில்ல அப்படின்ற மாதிரி. இது வந்து ஏன் கூடுதலாக வந்து சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்கிறீங்க, நான் சிஎம்எல் பிளேனில் கால் பண்ணி வந்து கேட்டிருந்தேன், பணம் வந்து ஒன்று வரைக்கும் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்எல் பிளேனில் பணம் வரலன்னு நம்ம கால் பண்ணி நிறைய பேர் வந்து கேட்க சொல்லியிருந்தோம். அதில் கேட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எல் பிளேனில் சொல்லிட்டாங்க, ஆனால் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மேலும் வந்து இது வரைக்கும் வந்து பணம் வரவில்லை, சிஎம்எல் பிளேனில் கால் பண்ணி கேட்டேன், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சிஎம்எல் பிளேனில் கால் பண்ணி வந்து கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அறிவிப்பு வரும் பட்சத்தில், நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கமெண்ட் வந்து போட்டிருந்தேன், அந்த கமெண்டை வந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்டில், இந்த ஸ்கீம் வந்து இதுக்கு மேலே வந்து புதிய பயனாளிகள் இணைக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் வந்து சொல்ல, அரசிடமிருந்து உரிய தகவல் கண்டிப்பாக வந்து வரும் பட்சத்தில், அறிவிப்பு வரும் பட்சத்தில் அதை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க சிஎம்எல் பிளேனில் கால் பண்ணி கேட்கும்போது சொன்னபோதே ஜிடியெலாம் வந்து தெரிஞ்சிக்கலாம் புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. புதிய விண்ணப்பம் வந்து தான் கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம், அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க. மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணலாம். அஃபிஷியல் வெப்சைட் சம்மந்தமாக நிறைய பாயிண்ட்டுகள் வந்து இப்போ வந்து சொல்லலான்னு இருக்கேன், அதனால் கண்டினியூவாக வந்து பார்த்துனுவாங்க. சிஎம்எல் பிளேனில் கால் பண்ணி வந்து கேட்குறவங்க 1100 அப்படின்ற நம்பருக்கு கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை வந்து சொல்லுவாங்க. மேலும் வந்து டீட்டெயிலாக வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா www.tninfo360.com. இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் கனவு இல்லம், அது மட்டும் இல்லாமல் கலைஞர் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம், கவர்மெண்ட் ஸ்கீம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஸ்கீமு, பிஎம் ஹவுஸ் ஸ்கீமு, மருத்துவ காப்பீடு திட்டம், இது போல் வந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இப்போ ரீசனாக வந்து வந்துருக்கு தமிழ் புதல்வன் திட்டம், நல்லா ட்ரெண்டிங்கில் வந்து போயின்னு இருக்குது. அந்த ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயிலான ஆர்டிகல் வேணுன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் குரோமில் வந்து நீங்கள் செக் பண்ணாலும் தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் tn.info/360 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உடனே வந்து ஃபஸ்ட்டே வந்து www.tninfo360.com அப்படின்ற வெப்சைட் வரும். கீழே வந்து அந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க்கு வந்து இந்த வீடியோ கீழே வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த பேஜுக்கு டீட்டெயிலாக வந்து வந்துக்கலாம். நிறைய ஆர்டிகல் வந்து அதில் அப்டேட்டாக வந்து போட்டு வரும், கண்டிப்பாக வந்து அந்த ஆர்டிகல் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வந்து நம்மளுடைய வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து அந்த வெப்சைட்டில் ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஆர்டிக்கலில் விண்ணப்பம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதிலே வந்து போஸ்டே கமெண்ட்னு இருக்கும், அந்த கமெண்டில் போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணும். மேலும் அப்ளை பண்ணுற ஒரு சில டாக்குமெண்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படின்றதையும் அந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஸ்கீமுக்கு வந்து PDF ஃபார்மெட்டில் ஃபார்ம் வந்து தேவைப்படும், அந்த ஃபார்மையும் வந்து அந்த ஆர்டிக்கல்லே வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வெப்சைட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 280,000 பேருக்கு புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருந்தது, அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். முக்கியமாக வந்து இந்த வீடியோவில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சம்மந்தமாக, அதாவது இந்த ஸ்கீம் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும், வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ போடலாமா அப்படின்ற சம்மந்தமாகவும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உடனே வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். நிறைய பேர் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி 1000 ரூபா வந்து பெற்றிருக்காங்க, நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பெருமையாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.